ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஏ கிறிஸ்பி. இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பவுடரும் முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணி ஒரு அருமையான ஸ்வீட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணலை, சும்மா தான் பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு கம்பி பாகு பதம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பர்ஃபி பண்ணாலுமே ஒரு கம்பி பாகு பதம் எடுத்தால் தான் அது நல்லா வரும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்து சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே ஃபுல் வீடியோவோ இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 4-5 நிமிஷமாவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்குன்னு இல்லை, எந்த சேனலுக்கு பண்ணாலுமே அது மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு உடனே பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகவே ஆகாது. நான் போய் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணாலுமே 2-3 வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் பண்ணுறேன். இது எல்லாமே ஸ்பேம் சப்ஸ்கிரைபரில் தான் போகும், அது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நிறையா வரும்போது செக் பண்ணி பார்த்தா ஒரு கம்பி பாகு பதம் வந்திருக்கும். இப்போ ஒரு கம்பி பாகு பதம் வந்துடுச்சு. ஒரு கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் பவுடர்லேயே இனிப்பு இருக்கனால தான் நான் கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், 20 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஒன்றா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ட்ரையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு சரியாயிடும். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி செஞ்சால் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் பாலோ இல்லைனா 2 ஸ்பூன் தண்ணியோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கலர கலர சரியாயிடும். இப்போ ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ரோஸோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், பண்ணால் நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். பேனில் ஓரங்களில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் 1 ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு நல்லா கிளறலாம். இந்த ஸ்வீட் கிட்டத்தட்ட காஜு கட்லி மாதிரியே தான் இருக்கும். காஜு கட்லி வந்து ஃபுல்லாக முந்திரி யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் கொஞ்சம் பால் பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் இப்போ ஒட்டாமல் வந்துடுச்சு. ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பிளேட்டில் மாற்றின உடனே பீஸ் போட வராது. ஏன்னா முந்திரி பருப்பு பால் பவுடரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்வீட் எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்ட வந்துச்சுன்னா அது கரெக்டான பதம். கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒரு அலுமினிய ஃபாயிலோ இல்லைனா பட்டர் ஷீட்டோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி பூரியெலாம் தேய்க்கிற கட்டையை எடுத்து அதில் வந்து ஸ்மூத்தாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸுமே ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ரெசிபியுமே நல்லா வரும். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்றும் புன்னகையுடன் எம்ஏ கிறிஸ்பி.